அன்பிற்கனி ஆசிரியர் துணைவங்களை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு அஞ்சல குண்டலகேசி குறித்த தகவல்களை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். குண்டலகேசி காப்பிய தலைவியால் பெயர் பெற்ற நூல் இதுவாகும். சுருண்ட கூந்தலை உடைய பெண் என்பதே குண்டலகேசி என்பதன் பொருளாகும். இக்காப்பியம் முழுமையும் கிடைக்கவில்லை. குண்டலகேசி காப்பியம் முழுமையாக கிடைக்கவில்லை. தொல்காப்பிய உரை, யாப்பரங்கல விருத்தி உரை, வீர சோழிய உரை, சிவஞான சித்தியாருக்கு ஞான பிரகாச உரை, நீலகேசி இவற்றிலிருந்து தற்போது கிடைத்துள்ள பாடல்கள் 19 மட்டுமே ஆகும். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றாகிய குண்டலகேசியில நமக்கு கிடைச்சிருக்க பாட்டு வெறும் 19 பாட்டு. விருத்தப்பாவால் அமைந்துள்ள இக்காப்பியத்தை குண்டலகேசி விருத்தம் என்றும் கூறுவர். புத்தமத கதையை கூறும் தேரி கதையின் 46 கதை காதையிலும் நீலகேசி அங்குத்தர நிகாய தம்ப தம்ம பதாட்ட கதா வைசிக புராணத்தின் 34 அத்தியாயம் ஆகியவற்றில் குண்டலகேசியின் கதைகள் உள்ளது. இப்போ இந்த 19 பாடல்கள் வச்சு குண்டலகேசியோட கதையை நமக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த குண்டலகேசியோட கதை வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ தேரி கதை 46 காதையில இருக்கு. நீலகேசியில அங்குத்தர நிகாய தம்ம பதாட்ட கதா வைசிக புராணத்துல 34 அத்தியாயம் இது எல்லாமே குண்டலகேசியோட கதையை பேசுது. குண்டலகேசி சிறந்த தர்க்க நூலாக அமைந்துள்ளது. சமண நூலாகிய நீலகேசி குண்டலகேசிக்கு எதிராக தோன்றியது. பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி, குண்டலகேசி, நீலகேசி ஆகிய நூல்கள் சமயவாதங்கள் பற்றி பேசுகிறது. இந்த கேசி என முடியக்கூடிய நூல்கள் எல்லாமே சமயவாதம் பற்றி பேசுறதா இருக்கு. இதனால் பொதுவாக சமயவாதங்கள் குறித்து எடுத்திருக்கும் நூல்கள் கேசி என அழைக்கப்பட்டதோ என கருதுவதற்கு ஏதுவாகின்றது. இதன் ஆசிரியர் பெயர் நாதகுத்தனார் என்பதாகும். குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். இவரது காலம் கிபி 9 நூற்றாண்டு அல்லது 10 நூற்றாண்டு என்பர். குண்டலகேசி கதை அமைப்பு அப்படின்னு பாக்குறப்ப குண்டலகேசி செல்வ வணிகனின் மகள். இவளது பெயர் பத்திரை என்பதாகும். குண்டலகேசிங்கிறது வந்து உருவக பெயர் தான். சுருண்ட கூந்தலை உடையவள் அப்படிங்கிறதுனால குண்டலகேசியான. ஆனா அவளது இயற்பெயர் பத்திரை. இவளது கூந்தல் குண்டலம் போல இருந்தமையால் இவள் குண்டலகேசி என பெயர் பெற்றாள். இவள் தன் மாளிகையின் நிலா முற்றத்தில் வந்தாடி கொண்டிருந்த போது திருடிய குற்றத்திற்காக காலன் என்ற ஒரு இளைஞனை நகரத்தில் உள்ள காவலர்கள் பிடித்து கொண்டு போவதை கண்டார். அத்திருடனின் அழகில் குண்டலகேசி ஈர்க்கப்பட்டு அவனையே மணந்து கொள்ள தீர்மானித்தாள். திருடனை விரும்புகிறான் பத்திரை. அத்திருடன் ஒரு அரசனின் அமைச்சன் மகன் என்பது தெரிய வந்ததால் குண்டலகேசிக்கும் அத்திருடனுக்கும் திருமணம் முடிந்தது. அந்த திருடன் வந்து ஒரு அரசனோட அமைச்சரின் மகனா இருந்திருக்கான். அப்படி பார்க்குறப்பையும் வந்து பிறவியிலேயே திருடன் கிடையாது, அமைச்சரின் மகனாக பிறந்தவன். சந்தர்ப்ப வசத்தால திருடனாகி போனவன் அப்படிங்கிறதுனால இருவருக்கும் திருமணம் செய்வைக்கிறான். ஒரு நாள் வணிகனின் மகள் தன் கணவனை விளையாட்டாக நீ ஒரு திருடன் அல்லவா என கேட்டார். பத்திரை என்ன பண்ற, கணவனோட விளையாண்டுட்டு இருக்கப்போ நீ என்னதான் இருந்தாலும் ஒரு திருடன் இல்லையா அப்படின்ற மாதிரி அவ கேள்வி பேசுகிறான். இவ்வாறு தன் மனைவி தன்னை பார்த்து கேட்டது அவனுக்கு அவமானமாகப்பட்டது. ஆகவே சினமுற்ற காலன் தன் மனைவியை வஞ்சகமாக கொலை செய்ய திட்டமிட்டான். திருடன் என்ற பெயர் தனக்கு நிலைத்த போது ஏன் இவள் அணிகலன்களை எல்லாம் திருடி கொள்ள கூடாது என்று எண்ணினான். இவளே திருடன் சொல்றான். அப்ப இவளோட பொருள் இவளோட நகையெல்லாம் நம்ம ஏன் திருடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள்ள வருது. எனவே அவன் ஒரு நாள் தன் மனைவியை நன்கு ஆடை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொண்டு ஒரு மலையின் உச்சிக்கு அழைத்து சென்றான். சென்றதும் தன் மனைவியை நோக்கி உனது நகைகள் அனைத்தையும் கொடுத்து விடு, இல்லையெனில் உன்னை இங்கிருந்து தள்ளி கொன்று விடுவேன் என்றான். இதனை கேட்டதும் குண்டலகேசி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் விளையாட்டுக்கு தான் சொன்னான், ஆனா அந்த சொல் வந்து இவ்வளவு தீவிரமா போகும் அப்படிங்கறத அவள் நினைச்சு பார்க்கல. அதனால அவள் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாள். சாகும் முன்னர் தான் தெய்வமாக மதிக்கும் தன் கணவனை மும்முறை வலம் வர விரும்புவதாக தெரிவிக்கின்றார். குண்டலகேசி சொல்றான், எனக்கு சாகிறதுல ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை, ஆனா நான் தெய்வமாக கருதக்கூடிய உங்களை வந்து ஒரு 3 முறை வளம் வந்து வணங்கிட்டு நான் அதுக்கப்புறம் இறக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிறான். காலனும் இசைகின்றான். வளம் வருவது போன்று நடித்த குண்டலகேசி சிறிதும் சிந்தனை செய்யாது உடனே மலையுச்சியில் இருந்து தனது கணவனை கீழே தள்ளி கொன்று விடுகிறான். காலன் குண்டலகேசியை கொள்ளணும் நினைக்கிறான், குண்டலகேசி காலனை கொன்றுறான். வாழ்க்கை வெறுத்த குண்டலகேசி பின்னர் புத்த சமயத்தில் சேர்ந்து துறவு மேற்கொண்டான். கணவன் இறந்துட்டான் இல்லையா, கணவனோட துரோகமும் அவனது இறப்பும் அவளை மனசை வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால வாழ்க்கையை வெறுத்து துறவியா மாறுறா, புத்த சமயத்தில் சேர்ந்து துறவியா மாறுறா. இவளது குரு அருக்கச்சந்திரன் ஆவார். இவள் பிற சமயத்தாருடன் வாதம் புரிந்து வென்று வகை சூடினாள். கேசி அப்படினால வாத நூல் நம்ம பார்த்தோம்.
குண்டலகேசி காப்பிய சிறப்பு. குண்டலகேசி காப்பியத்தில் கிடைத்த பாடல்கள் 19 என்றாலும் அவை ஒவ்வொன்றும் ஆழ்ந்த கருத்தோடு மனதை தொடுபவையாக அமைந்துள்ளது. வெறும் 19 பாடல் தான், அந்த 19 பாடல்கள் இருக்கக்கூடிய கருத்து அவ்வளவு அழகா இருக்கு. திவாகர வாமன முனிவர் நீலகி உரையில் குண்டலகேசியின் 99 பாடல்களின் முதற்குறிப்பு மட்டும் காணப்படுகிறது. நீலகேசிக்கு அவர் வந்து ஒரு உரை எழுதுறார், அது வந்து குண்டலகேசர் 9 பாடல்களுக்கான முதற்குறிப்பு அறிமுகம் மட்டும் கிடைச்சிருக்கு. அதை வச்சு கதையை நம்மளால ஓரளவுக்கு அணிக்க முடியுது. உண்மையான தவம் ஐம்புலன்களை அடக்குவதே, மன தூய்மை பெற்றவரே இன்பமும் புகழும் பெற முடியும் என்பன போன்ற அரிய கருத்துக்களை இப்பாடல்கள் கொண்டுள்ளன. முழுக்க முழுக்க துறவின் சிறப்பு பேசுற மாதிரி இருக்கு. வாழ்வை போன்ற இளமையும் யாக்கையும் நிலையற்றதாகும், இதனை பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வல்பு இன்னே, மேல்வரும் உப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்ற பாடல் தெளிவுறுத்துகின்றது. இந்த பாடலோட பொருள் அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. இளைஞனாகி குழந்தை பாலையாம் தன்மை செத்தும், பாலன் அப்படிங்கிற அந்த பருவம் வந்து கடந்து போகுது. அப்போ இளைஞன் முதியவனாகிறான், முதியவனாகனா அவன் ஒவ்வொரு பருவத்தையும் அவன் கடந்து வர்றான். ஒவ்வொரு பருவத்தையும் கடந்து வரப்ப அந்த பருவம் இறந்து போகுது. இளைஞனாகி இளைஞன் முதியவனாகி ஒவ்வொரு பருவமும் செத்து அடுத்த பருவத்திற்கு போகின்றோம். இவ்வாறு நாளுக்கு நாள் பருவம் கடந்து சாகின்றோம். அப்பொழுதெல்லாம் நாம் அழாமல் இருக்கின்றோம். அப்பெல்லாம் யாருமே அழுகிறது இல்லையே, ஐயோ நான் குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவத்துக்கு வந்துட்டேன் என்னோ, இல்ல இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவத்துக்கு வந்துட்டு நம்ம யாருமே அழுகிறது இல்லையே. ஆனால் உயிர் போன பிறகு மட்டும் நாம் ஏன் அழுகிறோம்? ஆனால் பிற இறக்கும் போது அவ்விறப்பிற்கு மட்டும் நாம் அழுவது நியாயமா, அழ வேண்டுமா என்று ஆசிரியர் கேட்டு அனைவரையும் சிந்திக்க வைக்கின்றார். அதுவும் ஒரு வகையில பருவத்தை கடந்து போறது தானே, மனித பருவத்தை கடந்து போறது தானே, அதற்கு மட்டும் நாம் ஏன் எழணும்? அப்படி நாம் அழுகணும்னு நினைச்சால் தினசரி நாம் அழுகணும் அப்படிங்கிறாரு. புறத்திரட்டில் கிடைத்த 19 பாடல்கள் தவிர பிற நூல்களில் கிடைத்த 8 பாடல்களையும் சேர்த்து 25 பாடல்கள் தற்போது கிடைத்துள்ளன என்பர். இப்போ நீலகேசியில எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்குன்னா ஒரு 25 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இது மற்றும் ஒரு இலக்கிய வரலாற்றில் குண்டலகேசி குறித்த தகவல். காப்பிய தலைவியால் பெயர் பெற்ற நூல், சுருண்ட கூந்தலை உடையவள் என்பது பொருள். இது முழுமையாக கிடைக்கல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தொல்காப்பிய உரை, யாப்பரங்களை விருத்து உரை, வீரசோழிய உரை, சிவஞான சித்தியார் உரை, சிவகான சித்தியாருக்கு ஞான பிரகாசர் எழுதிய உரை, நீலகேசி இவற்றிலிருந்து நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் 19 மட்டும்தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குண்டலகேசி விருத்தம்னு பெயர். தேரி கதையோட 46 கதை இதை பத்தி பேசுது. நீலகேசி அங்குத்தர நிகாய தம்ம பதார்த்த கதா, வைசிக புராணத்தின் 34 அத்தியாயம், இதெல்லாம் குண்டலகேசியோட கதை இருக்கு. இது ஒரு தர்க்க நூல் அப்படிங்கிறாங்க. இயற்கை நம்ம பார்த்த அதே செய்திகள் தான் இந்த நூல்லையும் கொடுத்துருக்காங்க. பெரிய புதிய செய்திகள் எதுவுமே இல்லை. அதனால நம்ம அடுத்த பகுதிக்கு போகணும். அந்த கதையோட சுருக்கமும் இங்க கொடுத்துட்டாங்க. வணிகன் மகள் பத்தரை காலன் என்பவனை விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். இன்பமான வாழ்க்கை நிலையில் ஊழலின் போது கோபத்துல வந்து பத்தரை வந்து நீ கல்வன் தானே அப்படின்னு சொல்லி ஊழல்ல சொல்லிடுறான். அதனால் சினங்கொண்ட காலன் அவளை வந்து கொலை செய்ய முடிவு செய்யறான். கணவனுக்கு அறிவுரை சொல்றா பத்தரை, ஆனால் அவன் மனம் திருந்தவே இல்லை. உடனே அவனை வணங்கி வளம் வருவது போல கணவனை மலையுச்சிலிருந்து தள்ளி கொன்று விடுகிறான். தான் செய்த பாவம் நீங்கிட பௌத்த சமயத்தில் சேர்ந்து அறக்கருத்துக்களை பரப்பி இறுதியில் புத்த பிரானின் திருவடியை அடைகின்றான். இதுதான் வந்து கதை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திவாகர வாமன முனிவர் நீலகேசிக்கு எழுதின உரையில குண்டலகேசியோட 99 பாடல்களின் முதல் குறிப்பு கிடைச்சிருக்கு. அதை வச்சு குண்டலகேசியோட கதையை நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரிக் கதை, தம்ம பதாட்ட கதை, இந்த கதைகள்ல இருந்தும் நமக்கு வந்து இந்த செய்திகள் கிடைக்குது. குண்டலகேசியோட கதை மெய்யான தவம் நம்ம பார்த்தோம். எது அப்படிங்கிறப்போ ஐம்புலன்களை இடக்கிறதா மெய்யான தவம், மனக்கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. இந்த பிறவி அப்படிங்கிறது நிலை இல்லாதது, அழியக்கூடியது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. இதன் ஆசிரியர் கால நாதக்குத்தனார், காலம் 9 பத்தாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. புறத்திரட்டுல 19 பாடல்கள் இருக்கு. பிற நூல்கள்ல இருந்து 6 பாடல்கள் சேர்த்து மொத்தம் 25 பாடல்கள் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த இலக்கிய வரலாறு இது சமயவாதம் கூறுகின்ற கேசி நூல்களில் ஒன்று. குண்டலகேசி கதை பௌத்த கதையாகிய தேரிக் கதை 46 கதையில் கூறப்படுகிறது. அதே தான் சொல்றாங்க இங்கே. நம்ம குண்டலகேசியோட கதை வேற எங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் இங்கேயும் மீண்டும் ஒரு முறை கூற. கதை தலைவின் பெயரே காப்பிய தலைப்பாயிற்று. இது ஒரு தர்க்க நூல். குண்டலகேசி விருத்தம்னு இதற்கு பெயர் உண்டு. குண்டலகேசி இயற்றிய நாதக்குத்தனார் அப்படின்னு சொல்லி நீலகேசியோட 344 செய்யுள் உரை கூறுகிறது.
ரொம்ப முக்கியமான தகவல். குண்டலகேசியின் ஆசிரியர் குறித்த தகவல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நீலகேசியோட 34 செய்யலோட 344 செய்யலோட உரையில இருந்து கிடைக்குது. இவர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர். சமண சமய கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த காப்பியத்தை எழுதியிருக்காரு. சொல்ல போனா நீலகேசிக்கு மறுப்பாக எழுந்ததுதான் குண்டலகேசி. காலம் 8 நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. இதனை மறுப்பதற்காகவே நீலகேசி தோன்றியது. அதனால இது நீலகேசிக்கு முற்பட்டது அப்படிங்கிறாங்க. விருத்தப்பாவாலான நூலின் பாடல்கள் 19 மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த கதைகளை தான் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க சொல்றாங்க. நிலையாமை பற்றி சொல்ற ஒரு பாடல் பார்த்த மாதிரி காமம் பற்றியும் ஒரு பாடல் சொல்லி கடைசியை கொடுத்துருக்காங்க. வகையிலே தோள்கள் என்றும் மணிநிற குஞ்சி என்றும் புகழில விகற்பிக்கின்ற பொருளில் காமத்தை மற்றோர் தொகையென காதல் தன்னால் தூய்தூயாம் துடைத்தும் என்பார். அகையல் அழுவம் தன்னை நெய்யினால் அவிக்கலாமோ. இது வந்து இந்த காமம் வந்து நிலையில்லாது, சில நொடிகள் மட்டுமே இருக்கக்கூடியது. இதற்காக வந்து நம்ம எவ்வளவு பொருள்களை விளக்குறோம், எத்தனை விஷயங்களை நம்ம கடந்து போறோம். இது வந்து சாதாரண விஷயம் அப்படிங்கிறத இந்த குண்டலகேசி பாடல் விளக்கு. அடுத்து குண்டலகேசி குறித்து மற்றும் ஒரு இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய செய்தி. ஆசிரியர் நாதக்கோத்தனார் காலம் 7 நூற்றாண்டுங்கிறாங்க. இப்ப 7, 8, 9 இந்த 3 நூற்றாண்டுகளை சேர்ந்ததுதான் இது. பௌத்த சமய காப்பியம். சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள். குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி, ரொம்ப முக்கியமானது. அகலக்கவி பெரிய பெரிய பாடல்கள் இருக்கிறதுனால அகலக்கவின்னு பேர். நூல் முழுமையாக கிடைக்கவில்லை, கிடைத்தவை 224 பாடல்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம 25 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் இன்னொரு இலக்கிய வரலாறுல பார்த்தோம். குண்டலகேசியோட வரலாற்றை நீலகேசியில நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குண்டலகேசி இயற்பெயர் பத்திரை. ராசகிருக நாட்டு மந்திரியின் மகள் இவன். குண்டலகேசியின் கணவன் காலன், இவன் ஒரு கல்வன். குண்டலகேசி சாரி புத்தனிடம் தொற்று புத்த மதம் தழுவினான். கலைஞரால் மந்திரிக்குமார் என்று இந்த குண்டலகேசி கதை தான் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. மேற்கோள்கள் அந்த பாடல் நம்ம பார்த்தோம். குண்டலகேசி இது ஒரு பௌத்த சமய காப்பியம். மறைந்து போன தமிழ் நூல்களில் இதுவும் ஒன்று. உரையாசிரியர்கள் எழுத்தப்படும் எழுத்தாளப்படும் சிறப்பும் இதற்கு உண்டு. கொஞ்சம் பாட்டு கிடைச்சாலும் அருமையான பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு மறுப்பாக எழுந்ததுதான் நீலகேசி. அதனால் நீலகேசிக்கு முற்பட்டது இது. இதன் ஆசிரியர் நாதக்கூத்தனார் அப்படிங்கிறத நம்ம நீலகேசி வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மணிமேகலை சமயவாதத்தை பற்றி பேசுகிறது. குண்டலகேசி, நீலகேசி, பிங்களகேசி, புல்வன இவ்வகையிலான வாத காப்பியங்கள் என்பது மணிமேகலை மாதிரியா இதுவும் வாத காப்பியங்களாக இருக்குங்கிறாங்க. குண்டலகேசி பௌத்தத்தின் பெருமையும் அதன் மறுப்பாக எழுந்த நீலகேசி சமணத்தின் பெருமையும் வாத அடிப்படையில் நிலைநாட்ட முயல்கின்றன. குண்டலகேசி சுருண்ட கூந்தலை உடையவள் என்னும் பெண்ணின் கதையும் நீலகேசி உரையிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த குண்டலகேசியோட கதையை தான் திரும்ப திரும்ப எல்லா இலக்கிய வரலாறுகளும் ஒரே மாதிரி கொடுத்திருக்காங்க. குண்டலகேசி பாக்கியமேரியோட இலக்கிய வரலாறு கூடக்கூடிய செய்திகள். இதுல காலம் 8 நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. பெயர் காரணம் துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருள் சுருளாக தொங்கியதால் சுருள் முடியலன் என பொருள்படும் குண்டலகேசி என்னும் பெயரை பத்திரை என்பவள் பெற்றார். அதனால இந்த நூலுக்கு குண்டலகேசி என பெயர் வர பெற்றது. அந்த கதையை தான் நமக்கு எங்கேயும் கொடுக்குறாங்க. எல்லா இலக்கிய வரலாறு சொல்லுது. அதனால இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கடந்துட்டு போயிடலாம். குண்டலகேசி நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய நூல்னு பார்த்தோம். பிறர் சாவதற்காக நாம் அழிகிறோம். ஆயின் அப்படின்னா நமக்காக நாம் அழணும், தினசரி அழணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல். நம்ம ஏற்கனவே இந்த பாடல் பார்த்துட்டோம். தாயின் வயிற்றில் கருவான நிலை செத்து, முதல்ல கருவுங்கிற நிலை செத்து போனாதான் அந்த குழந்தை வந்து உருவம் பெறுது இல்லையா. இப்ப நிலை செத்து, பின் குழந்தையான நிலை செத்து, பின் இளைஞனான நிலை செத்து, முடிவில் மூப்பெய்து இவ்வாறு நாளும் நாம் சாகின்றோம். இப்படி இருக்க நமக்கு நாமே அழாதது ஏன் அப்படிங்கிற சிந்தனையை வந்து குண்டலகேசி முன்வைக்குது அப்படிங்கிறாங்க. குண்டலகேசியின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ இந்த சிந்தனைகளின் மூலமாக குண்டலகேசி தருக்க நூல் அப்படின்னு சொல்லி யாப்பருங்களை விருத்தியால் நமக்கு தெரிய வருகிறது. இத்துடன் குண்டலகேசி குறித்த தகவல்களை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.